हलो फ्रेंड्स वेलकम टू एसके सामियल इनके मध्यान लंच को और सूपरान वेंडका पचड़ी पोलंगाई और चिली से पोलंगाई सांबार वो नम्बर पड़ी कुछ कुंदे वी सापा इंमार मसाल चिल्ली को सूपर कुछ ना वी सापा वांग वेंडका पचड़ी पोलंगा चिल्लियों एपी से इनके नम्बर किचन पाकल और कड़ाई अड़प वे हीट पड़े एण और रेपून विटकल अड़ता कड़ग हाफ टी स्पून सेतकल कड़ग पुरी और कुत्कल वंगय ना वदी वाई इंमार नील नील कट पड़ी वे सेतकल इन एल और अंज निम्स ना वदंगे अड़प वो सिम वे ना वाई वदकल वंदका वो ना वदंगी रे तक पुड़िया कट पड़ी सेतकल अतल उप सेकल ना कल तक ना वदंगों तक तक ना वदंगी इून वरमि तू सेकल अड़ता मंज तू और हाफ टी स्पून सेतकल நல்ல கலந்துட்டலாம் அடுத்து ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்துக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரில் வச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தேங்காய் ஜீரகம் வெங்காயம் வச்சு அரைச்சதா இதோட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வெச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனலாம் போயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான வெண்டைக்கா பச்சடி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பொள்ளங்காய் சில்லி போட்டுக்கலாம் பொள்ளங்காய் உள்ள இருக்கிற விதை எல்லாம் எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டா லேசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தறப்ப நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும் சாப்பிறப்ப அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஒரு கால் கிளாஸ் தெளிச்சினா போதும் தெளிச்சிட்டு நல்லா கிளறி விட்டு மசாலால ஒன்னு போல கலக்கற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் அடுத்து கடாயில எண்ணெய் ஊத்தி காய வச்சுக்கலாம் காஞ்சதும் நம்ம பொள்ளங்காய் ஊற வச்சத சேர்த்துக்கலாம் ஒண்ணுனா தனித்தனியா போட்டுங்க எல்லாம் ஒண்ணா போட்டீங்கன்னா ஒட்டிக்கும் ஒரு நிமிஷம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் வெந்து நல்லா பொன்னிறமானதும் நம்ம எடுத்துறலாம் சூப்பரான பொள்ளங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் டைத்துல ஸ்நாக்ஸ் மாதிரியோட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூடான ஒயிட் ரைஸோட வெண்டைக்காய் பச்சடியும் இந்த பொள்ளங்காய் சில்லியும் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க